Assalamualaikum. Hi, hello everyone. Welcome back to my channel. I hope you all doing Alhamdulillah. I'm also fine. Today enna video pagapom sanna benefits of water. Water kudikkanaala engalukku kedachakudiya nanmaigala patti dhaan pagaporom. Vaanga enna nanmaigala video kulla patti paakalam. கடவுள் இயற்கையில் நமக்கு கொடுத்த ஒரு வரமான காரியம்தான் தண்ணீர். இதில் நிறைய நன்மைகள் உள்ளன. சாதாரணமாக ஒரு மனிதனின் உடலுக்கு 3 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது ஒரு நாளைக்கு. இந்த 3 லிட்டர் தண்ணீர் என்பது குறைவான அளவு தான். அதிகபட்சம் நமக்கு 4 அல்லது 5 லிட்டர் வரை ஒரு நாளைக்கு பருகலாம். ஒவ்வொரு நாளும் நிறைய தண்ணீர் பருகுவதனால் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் தருகின்றது. ஒவ்வொரு நாளும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதினால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கின்றது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதினால் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. மேலும் இரத்தத்தில் உள்ள ஹோமோன் குளோபின் அளவும் அதிகரிக்கின்றது. இது அதிகரிப்பதினால் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கின்றது மற்றும் உடல் எடை குறைவதற்கும் இது உதவுகின்றது. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வருவதனால் நமது உடலில் உள்ள நச்சுக்கள் தேவையற்ற கொழுப்புகளை இது வெளியேற்றுகின்றது மற்றும் மெட்டபாலிசத்தின் அளவு அதிகரிப்பதனால் நமது உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படுவது மட்டுமில்லை உடல் எடை குறைக்கவும் இது பெரிதும் உதவுகின்றது. மேலும் இரத்த செல்களின் உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதினால் நமது உடலில் உள்ள இரத்த செல்களின் உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. மேலும் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. மேலும் தலைவலி வராமலும் இது தடுக்கின்றது. நீர் சத்து குறைவாக இருப்பவர்கள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வரும் பொழுது உடம்பில் உள்ள நீர் சத்தானது அதிகரிக்கின்றது. அடிக்கடி ஏற்படும் தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கின்றது. நமது மூளையில் 90% தண்ணீர் உள்ளது. எனவே போதிய அளவு தண்ணீர் இல்லாவிட்டால் அடிக்கடி தலைவலி சோர்வு போன்றவைகள் ஏற்படும். இத்தகைய பிரச்சனைகளை போர்க்க தண்ணீர் உதவுகின்றது. மேலும் செரிமான பிரச்சனையை இது சரி செய்கின்றது. மேலும் உடலுள்ள கழிவுகளை இது வெளியேற்றுகின்றது. அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதினால் நமது குடல்கள் சுத்தப்படுத்துகின்றது. மேலும் கோபத்தில் இருக்கும் பொழுதோ மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுதோ தண்ணீர் அருந்தினால் கோபம் குறையும். மேலும் மனம் அமைதி பெறும். எனவே உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த தண்ணீர் இன்றே அமையாததாக உள்ளது. Okay friends, thank you for watching my video. If you like my video, please like and comment. Don't forget to subscribe us and click the bell button to get new update. Inshallah, see you soon in my next video. Bye bye everyone.